எபிரேயர் புத்தகம் 12 அதிகாரத்துல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் சொல்லக்கூடியதை நீங்க பார்க்கலாம். பழைய உடன்படிக்கைக்கும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்குமான ஒரு மிகப்பெரும் வித்தியாசம் அங்கே சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டிக்கிறேன். எபிரேயர் புத்தகம் 12:18 நீங்க வாசித்து பாருங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கோ, மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கோ, எக்கால முழக்கத்தினிடத்திற்கோ, வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாது இருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. எதை பற்றி பேசிட்டு வராருங்க? எபிரேயர் ஆசிரியர் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த சீனாய் மலையின் காட்சி. இருட்டாயிடுச்சு, எக்கால சத்தம் கேட்கிறது, இடி முழக்கங்கள் கேட்கிறது, ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ, தேவன் எங்களோடு பேசுவானா? மோசேயே நீயே எங்ககிட்ட பேசு. அவர்களுக்கு பயம் வந்தது, நடுக்கம் வந்தது. அவர்கள் சீனாய் மலை அன்றைக்கு சேர்ந்தார்கள். இப்போ 22 அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்க கவனிங்க. நீங்களோ, யாரை பார்த்து சொல்றாரு நீங்களோனா? கிறிஸ்தவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும், நீங்க சீனாய் மலை இடத்துக்கு சேரல, சியோன் மலையின் இடத்திற்கு சேர்ந்திருக்கிறீர்கள். இப்போ ஒரு சில நேரத்துல என்னதான் நம்மளை தேவன் நல்வழிப்படுத்தினாலும் மீண்டுமா நம் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகக்கூடிய எண்ணம் சில பேருக்கு இருக்குது. இதே இஸ்ரவேல் மக்களை தேவன் 10 வாதைகள் ஏற்படுத்தி அற்புத அடையாளங்கள் செய்து அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார். கொஞ்ச நாள்லயே அது அவங்களை பற்றி வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்திற்கு திரும்பினார்கள். மனசு ஃபுல்லா எகிப்துல தான் இருக்குது அவங்களுக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் புதிய ஏற்பாட்டின் சட்டத்தை, புதிய உடன்படிக்கையின் சட்டத்தை சியோன் மலையின் இடத்திற்கு அவர் வரவழைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இன்னும் சீனாய் மலையாண்டையில் நிற்கிறீங்க. அவர் உங்களை இழுத்து கொண்டு வருகிறார் பரலோகம் போவதற்காக. புதிய ஏற்பாட்டின் சபையில, புதிய உடன்படிக்கையில் உங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறார் வசனத்தின் மூலமாக. நான் வர முடியாது, நான் சீனாய் மலையாண்டையிலே தான் இருப்பேனா? ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் மனம் திரும்பாத வரை உங்களுக்கு ராத்திரி கனவுல வந்து இதுதான் உண்மை சத்தியம்லாம் அவர் சொல்ல மாட்டார். வசனத்தை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு, இல்லைன்னா நாம் உண்மையாவே இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிடுவோம். வாசிங்க தொடர்ந்து. நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், பழைய ஏற்பாடு அக்னி எக்காலம் சீனாய் மலை, ஆனா புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை எப்படி சொல்றாரு பாருங்க. சியோன் மலை மே பரம எருசலேம் பரலோகத்தை சொல்றார். 10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் எங்கெல்லாம் நம்ப போறோன்னு சொல்றாரு பாருங்க. புதிய உடன்படிக்கை எங்கெல்லாம் நம்மை வழி நடத்துகிறதுன்னு சொல்றாரு பாருங்க. 23 பாருங்க. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியின் இடத்திற்கும், 24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். அப்ப எந்த உடன்படிக்கையின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்றார் பாருங்க. புது உடன்படிக்கை இயேசுவின் இடத்திற்கும், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்க நீங்க சேரல, எங்க சேர்ந்திருக்கிறீங்க? நியாயப்பிரமாணம் உங்களை இங்க சேர விடாது. அப்போஸ்தலருடைய உபதேசம் இது கண்டிப்பா இவங்க தான் நம்மளை சேரப்படுது. 25 சொல்றாரு, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாருங்கள். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம், தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இதை நீங்கள் கேட்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க மோசே பேசுறத கேட்காதவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. எத்தனை தண்டனை நீங்க அந்த வழி பிரயாணத்துல நீங்க பாத்தீங்களா? எத்தனை பேர் செத்து போனாங்க?
ஒரே நாளில் 23,000 பேர் செத்து போனாங்கன்னு நம்ம படிக்கிறோம். அவங்களே தப்பிக்கலனா பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை, பரலோகத்திலிருந்து யார் பேசுகிறார்? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் மூலம் பேசுகிறார். இந்த பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? தப்பவே முடியாது. அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு இன்றைக்கு நாம் கீழ்ப்படியலனா பரலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும். இதேதான் இவரே 2 நாளிலும் சொன்னார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பிரியமானவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் கை கொள்ள வேண்டியது மோசையினுடைய உபதேசம் அல்ல, எலியாவினுடைய உபதேசம் அல்ல, தாவீதினுடைய உபதேசம் அல்ல, யோவான் ஸ்நானனுடைய உபதேசம் அல்ல, பரிசேயர்களுடைய உபதேசம் அல்ல, அல்லது இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிற சில கள்ள போதகர்களுடைய உபதேசங்கள் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தமது அப்போஸ்தலர்களின் மூலமாக இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை நீங்கள் படித்து கற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருங்கள். புதிய ஏற்பாட்டு சட்டம் என்ன போதிக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இதுல உள்ள வசனத்தின்படி நான் நடக்கிறேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நடக்கவில்லை என்றால் இன்றே மனம் திரும்பி சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், உபதேசத்தை பின்பற்றுங்கள். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99, அம்பத்தூர் மேல் ஐனம்பாக்கத்தில். ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி. கூடுமிடம் எண் 5 திருவள்ளுவர் தெரு, மேல் ஐனம்பாக்கம், சென்னை 95. புழல் பகுதியில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணி. கூடுமிடம் எண் 115 GNT ரோட், புழல் கேம்ப், சென்னை 66. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.